2013 செப்டம்பர்ல படம் ஆரம்பிச்சு ஒரு வழியா ரெண்டு வருஷம் கழிச்சு மே 2015ல ரிலீஸ் ஆன படம் தான் வை ராஜா வை. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2008ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான 21 என்ற படத்தோட கதையை மையமா வச்சு தான் இந்த படமா எடுத்திருப்பாக்கன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு கெஸ்ட் ஸ்டோரி விட்டுருந்தோம். ஆனா இந்த படத்தை நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது அது மட்டும் இல்ல 2012ல ரிலீஸ் ஆன மங்காத்தா அந்த படத்தோட சப்ஜெக்டையும் இதில் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க நம்மளுக்கு தெரிய வந்தது. நம்ம ஊர் பசங்க ஒரு டம்மி துப்பாக்கி இருந்தாலும் ஓவரா பில்டப் கொடுத்து பயங்கர பவர் இருக்கிற மாதிரியே சீன் போடுவாங்க. ஆனா இந்த படத்துல வர ஹீரோக்கு பயங்கர பவர் இருந்தோம் அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை எதிர்பார்த்தா இருக்காரு. ஸ்பைடர்மேன் படத்துல அவர் பயங்கர பவர் இருந்தோம் சாதாரண வாழ்க்கை எங்க வர அதே மாதிரி தான். இவ்வளவு பவர் இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு சத்தியம் வரவாங்கிறது எந்த காரணத்து கொண்டும் பவர் யூஸ் பண்ணிடக்கூடாது அம்மாவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச்ச தட்டாத பையனும் அந்த பவரை யூஸ் பண்ணாமலே இருந்துறாரு. நம்மளாம் ஒரு டம்மி துப்பாக்கியா இருந்தாலும் ஓவரா பில்டப் கொடுத்து பயங்கர மாசு இருக்கிற மாதிரி சீன் போட மாட்டோம். ஆனா இந்த படத்துல வர ஹீரோ பயங்கர பவர் இருந்தோம் அவர் ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக ரொம்ப இயங்குறாரு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மோசடி கும்பல் இவரை வச்சு எப்படி பணக்கார ஆகுறதுன்றத பத்தி யோசிச்சு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான்ல இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பேசுவோம். கேமரா ஒர்க் குறிப்பா பச்சை வண்ண பூவே பாட்டு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்துக்கணும் போல இருக்கு. ரெண்டாவது ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு தேவையான அளவு என்ன மேட்டர் தேவையோ அதை மட்டும் அழகாக கிறிஸ்பாசிக்கிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங் ஒர்க் அதுவும் வந்து சும்மா சக் 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 சக்குன்னு ஒரு ஒரு சீனும் அவ்வளோ ஃபஸ்ட் மூவ் ஆகுது. அதனாலேயே இந்த படம் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகிட்டு போயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோயின்ஸ் டாப்ஸியாக இருந்தாலும் சரி பிரியானந்தா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க மூவி ஃபுல்லாகவே. அடுத்து விவேக் செகண்ட் ஆஃபில் வர வேவக்கூட காமெடி உண்மையிலே படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமையுது. அவர் வர சீனெல்லாம் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அவர் சிரிக்க மாட்டேறாரு ஆனால் தேட்டரில் இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. மைனஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஃபில் எவ்வளோ விறுவிறுப்பாக போச்சோ செகண்ட் ஆஃபில் பழைய காலத்து கான்செப்ட் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிறது அம்மா அப்பாவை கடத்தி வச்சுக்கிறது தங்கச்சி கடத்தி வச்சுக்கிற மாதிரியே செகண்ட் ஆஃப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுவே வந்து ஒரு மொக்கத்தனமாகவே அமைஞ்சிருச்சு. ரெண்டாவது ஐஸ்வர்யா தனுஷ் வந்து கௌதம் கார்த்திகிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேலை வாங்கியிருக்கலாம்னு தோணுது. அவர் டான்ஸ்லாம் நல்லா பண்ணிடுறாரு ஆனால் இந்த ரொமான்ஸ் சீன்லாம் அந்த மூஞ்சி பாவனைலாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எமோஷன் சீன்ஸ்லாம் அவரை பார்த்து நம்ம எமோஷன் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. அவர் வந்து இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் சதீஷ் அடிக்கிற காமெடிலாம் இருக்குல்ல செம கடியாக இருக்குது. அதை கேட்டோன்னே தேட்டர் விட்டு ஏஞ்சி போயிடலாமான் இருக்குது. செகண்ட் ஆஃபில் சதீஷை வச்சு விவேக் அடிக்கிற காமெடியாக தெரியுமா? குறிப்பாக சில சீன்லாம் சதீஷை வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு சில டைலாக்லாம் சொல்லுவார். அந்த சீனில் அந்த டைலாக்ஸ் கேட்டு சதீஷ் செஞ்சு போயிடுவார். பட் அந்த காமெடி நம்ம தேட்டரில் உட்கார வச்சிருக்கு. டேனியல் பாலாஜி ஆஃப்டர் வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் இதுக்கப்புறம் அவரோட திறமைக்கு ஏற்ற நல்ல ரோல் இன்னும் அமலைன்றது தான் உண்மை. அதே மாதிரி தான் வைராஜாவை படத்துலையும் அவருக்கு கொடுத்துருக்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலையோ என்ற ஃபீலிங் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஆஃப்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனத்தில் ஸ்டைலிஷை மிக்ஸ் பண்ணி அதில் வெற்றி பெற்றதும் டேனியல் பாலாஜி தான். ஐஸ்வர்யா தனுஷ் ஏற்றிய மூணு படத்தோட பாட்டு ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட். அதே மாதிரி தான் இந்த படத்தோட பாட்டும் அமையன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருந்தது. இந்த படத்தில் ரெண்டு பாட்டு தான் ஓரளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரியே இருந்தது தவிர மற்றது எல்லாமே வந்து தேட்டரை விட்டு வெளில எஞ்சி போகிற அளவு தான் இருந்தது. இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் யோசங்கர் ராஜா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக பார்க்கலாம். காலேஜ் படிச்சுட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பார்க்கலாம். கல்யாணம் இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் ஜாலியாக பார்க்கலாம். இது ஒரு தடவை பார்க்கக்கூடிய நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லலாம்.